வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். மதுரை ஒத்தக்கடை தனியார் மருத்துவமனையில் சுகாதாரக்கேடு. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடைக்கும் கொடிக்குளம் பஞ்சாயத்திற்கும் உள்ள திருவள்ளுவர் நகர் பாலாஜி தனியார் மருத்துவமனையில் திடக்கழிவு நீர், சாக்கடை கழிவு நீர் நிரம்பி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பெரும் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பாலாஜி மருத்துவமனையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு பல்வேறு அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் மருத்துவம் பார்க்க வந்து செல்கின்றனர். இந்நிலையில் சுகாதாரத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய மருத்துவமனையே சுகாதார சீர்கேடு விளைவிக்கும் நிலையில் உள்ளதை கண்டு பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் அதிர்ச்சி அடைகின்றனர். தற்போது தனியார் மருத்துவமனையின் திடக்கழிவு நீர் வாசலில் பெருக்கெடுத்து சாலையில் ஓடுவதால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையின் கழிவறைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் அந்த பகுதியில் நிரம்பி ஓடுவதால் துர்நாற்றம் வீசுகிறது என்கின்றனர் அப்பகுதி வாழ் குடியிருப்பு பொதுமக்கள். இது குறித்து கேட்கும் போது அவ்வப்போது மட்டுமே கண் துடைப்பு வேலையாக கழிவு நீரை அப்புறப்படுத்திவிட்டு மறுபடியும் கழிவு நீர் சாலையில் வழிந்து ஓடுகிறது. இந்த சாலையில் தேங்கியுள்ள நீர் மழைநீர் இல்லை, முழுவதும் தனியார் மருத்துவமனையின் திடக்கழிவு நீர் என்கின்றனர் அப்பகுதி பொதுமக்கள். மருத்துவமனைக்கு வந்து செல்லும் உள்புற நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனையின் இந்த அவலத்தை பார்த்து முகம் சுளித்தபடி செல்கின்றனர். ஏற்கனவே கொரோனா போன்ற கொடிய நோய்கள் பரவி வரும் சூழ்நிலையில் நோயை தீர்க்க வேண்டிய மருத்துவமனையே நோயை பரப்புகின்றன. இச்சம்பவம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மதுரை யானைமலை ஒத்தக்கடை ஊராட்சி மன்ற தலைவர் முருகேஸ்வரி சரவணன், திருவள்ளுவர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் தலைவரும் வி எம் திருமண மகள் நிறுவனருமான பழனியப்பன், செயலாளர் அருள்ராஜா, பொருளாளர் தங்கராஜ் ஆகியோர் கூறுகையில், மதுரை மாவட்டம் கொடிக்குளம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகரில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு மக்கள் மற்றும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்து செல்லும் மக்களின் பயன்பாட்டிற்கான பிரதான பொதுச்சாலையில் தனியார் மருத்துவமனை வாசலில் இருந்து தினமும் திடக்கழிவு நீர் மற்றும் சாக்கடை நீர் நிரம்பி வழிந்து சாலையில் வருகின்றன. இதனால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் இப்பகுதியில் செல்ல மிகவும் சிரமப்படுகின்றனர். முக்கியமாக 2 சக்கர வாகனத்தில் இந்த சாலையை கடக்கும் போது வழிக்கு கீழே விழும் அபாயம் உள்ளது. இது மட்டுமில்லாமல் சாலையில் குளம் போல் காட்சியளிக்கும் கழிவு நீரில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்களும் நோயாளிகளும் கடந்து வருவதற்கே அஞ்சுறுகின்றனர். இந்த மருத்துவமனைக்கு வந்தால் தங்களது நோய் தீர்ந்து விடும் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் வருகிறார்கள். ஆனால் இந்த திடக்கழிவு நீரால் தங்களுக்கு வேறு ஏதேனும் நோய் தொற்று ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர். நோயை தீர்க்க வேண்டிய மருத்துவமனையே நோய்களை பரப்புகிறது. எனவே இந்த கழிவு நீர் பிரச்சனை குறித்து நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை, மதுரை மாநகராட்சி மற்றும் தனியார் பாலாஜி மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அமைச்சு சுமாராக 10 வருஷம் காலங்கள் ஆகிப்போச்சு. இது வந்து 3-4 வருஷம் தான் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமே தொடர்ந்து கண்டினியூவாக அது நடந்துகிட்டே தான் இருக்குது. ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை வரும்போது அப்போதைக்கு எடுத்து விடுறாரு. திரும்ப நிறைஞ்சது உள்ள நோயாளிகள் வைத்தியம் பார்த்துட்டு திரும்பி வெளியும் போது அவங்களே நோயை கொண்டு போகிறாங்க. இவர் வந்து சௌரியம் பண்ணி பெற்று சொல்கிறாரு. ஆனால் இதில் அசுத்தத்தில் முடிச்சு முடிச்சு நோயை வந்து கொண்டு போகிறாங்க அவங்க. அதனால் இது வந்து பெர்மனண்ட்டான சொல்யூஷன். இனிமேல் அந்தளவுக்கு வர அளவுக்கு ஏதாவது ஒரு டாக்டர் வந்து பரிந்துரை பண்ணி செய்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கான தீர்வு காணணும். இது வந்து மழைத்தண்ணின்னு சொல்லுவார். ஆனால் இது மழைத்தண்ணி கிடையாது, செப்டிடங்க தண்ணி மட்டும்தான். இது வந்து நான் குடிக்கிற பஞ்சாயத்து திருவள்ளுவர் நகர் குடியிருப்பு சங்க தலைவர் பேசுகிறேன். இந்த பாலாஜி ஹாஸ்பிட்டல் வந்து ஒத்தக்கடை பஞ்சாயத்துலேயும் குடிக்கணும் ஊராட்சி ஒன்றியத்துக்கு போகிற வழியிலையும் மெயினான வழியிலையும் இருக்கிறதுனால இதில் வந்து செப்டிடங்க தண்ணி நிறைஞ்சு ரோட்டில் வந்துட்டுருக்கு. இதை பல முறை டாக்டரை கம்ப்ளைண்ட் பண்ணியும் டாக்டர் வந்து அது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறது, அதை கண்டுகொள்ள மாட்டேங்கிறாரு. இதில் வந்து உள்ளே வந்து ஒரு 300-400 வீடு மேலே இருக்கிறனால இதில் உள்ளவங்களாம் இதுதான் மெயின் பாதை. இந்த பாதையில் போகிறவங்க எல்லாமே இந்த சாக்கடையில் முதிச்சு போகிறதுனால அவங்களுக்கு தொற்று நோய் பரவி இது பண்ணுது. இதை வந்து ஒரு டாக்டரை வந்து ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு அவரே எப்படி பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது தெரியல. அந்தளவுக்கு வந்து ஒரு இழிவான வந்து ஒரு சுகாதாரக்கேடான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. வந்து இதை வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் வந்து எடுத்துக்காதனால இதை வந்து நாங்கள் மீடியா கொடுக்குறாங்க. இதை வந்து கலெக்டருக்கும் சிஎம் நாலேஜுக்கும் கொண்டு போய் இதை வந்து பர்மனண்ட்டான சொல்யூஷன் பண்ணி ஆஸ்பத்திரி சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்கும் பொதுமக்களுக்கு வந்து இடையூறு இல்லாமல் வச்சுக்கிறதுக்கும் இதை பரிந்துரை செய்யும்படி கேட்டுக்கிறேன். திருவள்ளுவர் குடியிருப்பாளர் சங்க தலைவர் பழனியப்பன்.